இன்னைக்கு சிம்பிள் அண்ட் வெரி டேஸ்டி அவல் உப்புமா. ஆனியன், ஒரு நிலக்கடலை ரெண்டு மட்டும் வச்சு எவ்வளோ நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறத செஞ்சு காமிக்க போகிறேன். 5 நிமிஷத்துல இந்த டிஃபன் ரெடி ஆகிடும். குழந்தைகளுக்கு ஆகட்டும், பேச்சுலர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு என்னென்ன சாமா வேணும், எப்படி வந்து இதை வந்து செய்யலாம் அப்படின்னு காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. அவல் உப்புமா பண்ணுறதுக்கு என்னென்ன சாமான்கள் வேணும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். கெட்டி அவல், இதை வந்து நான் ஒரு பெரிய டம்ளரில் 1.5 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். அதாவது 300 கிராம் நல்லா 2-3 தடவை கழுவிட்டு இந்த பாருங்க ஊற வச்சுட்டுருக்கேன். உதிர உதிராக இருக்க பாருங்க, ரொம்ப தண்ணி விட்டுடாதீங்க, கொலக்கொலன்னு ஆகிடும். ஒரு 1/2 டம்ளர்ல 1/4 டம்ளர் எடுத்துட்டு டம்ளரில் 1/2 டம்ளர்ல 1/4 டம்ளர் 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். ஒரு 1/2 ஹவர் தாளிக்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆப்ஷன் பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். நான் சொல்லுவேன் எப்போதுமே மிளகாய் வந்து கண்ணுக்கு தெரியாத மாதிரி பெருசாக இருக்குங்க அம்மே. மிளகாய், இஞ்சி துருவி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு வந்து ரொம்ப வந்து நிலக்கடலை ரொம்ப நல்லாயிருக்கும். இதே நீங்கள் ரவா உப்புமாலாம் இதெல்லாம் போட முடியாது. அவல் உப்புமாக்கு நீங்கள் இந்த மாதிரி நிலக்கடலை போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வந்து புளிப்புக்கு வந்து கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம், அதுவும் உங்கள் ஆப்ஷன். இப்போ வந்து எப்படி தாளிக்கலாம், அடுத்தடுத்து எப்படி ஸ்டெப்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு. இப்போ நம்ம உடனே வந்து நிலக்கடலையும் ஃபஸ்ட்டு போட்டுடணும். ஏன்னா நிலக்கடலைன்னு நிலக்கடை வறுபடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து பச்சை நிலக்கடலை வேறு எடுத்துருந்துருக்கேன். இங்கே வறுத்த நிலக்கடலைன்னா கடுகு வெடிச்சப்புறம் போடுங்கோ. பச்சை நிலக்கடலையாக தான் முதல்ல நிலக்கடலையை போடுங்க. ஏன்னா அவ்வளோ டைம் எடுக்கும் உங்களுக்கு இது வறுபடுறதுக்கு. கிட்டத்தட்ட 2 நிமிஷமாவது உங்களுக்கு ஆகும். இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்துடுத்து, நிலக்கடலையும் நல்லா வறுபட்டுடுத்து. இப்போ நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி போட்டு கொஞ்சம் லேசாக வறுத்துட்டு வெங்காயமும் சேர்ப்போம். ரொம்ப ஈஸி இந்த டிஃபன். உங்களுக்கு சில பேருக்கு ரவா உப்புமாலாம் பிடிக்கிறதே இல்லை. இந்த மாதிரி அவல் உப்புமா இல்லை, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. வெஜிடபிள்ஸ் போட்டு நம்ம தக்காளி சாதம் மாதிரி பண்ணலாம். அப்புறம் புளிக்கரைசல் விட்டு புளி அவல் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். அதெல்லாம் நான் ஒவ்வொன்றா ஒவ்வொரு நாள் காட்டுறேன் நான். இப்போ வந்து ஜென்ரலாக ஒரு காத்தால் உங்களுக்கு டிஃபனுக்கு வேறு எதுவும் மாவு இல்லை, ரவா உப்புமாவும் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து உங்கள் ஆப்ஷன், வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். வெங்காயம் இல்லாமல் மற்றது வேணும். நிலக்கடலை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நிலக்கடலை இருந்தால் தான் அது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றப்ப, குழந்தைகளுக்கு இஷ்டமாக இருக்கும். பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் வளர்கிற குழந்தைகளுக்கு நிறைய நிலக்கடலை சேருங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த ஸ்டெப்ஸுக்கு அப்புறம் நான் உப்பும் மஞ்சப்பொடியும் கண்டிப்பாக இப்பயே போட்டுடணும். நீங்கள் அவல் போட்டதுக்கப்புறம், ஊர்ன அவல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் உப்பு மஞ்சப்பொடி போட்டால் அந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகாது. அதனால் இதெல்லாம் ஒரு டிப்ஸு, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெங்காயம் வதக்கெடுத்து உடனே அவல் எடுத்து போடுவோன்னு போடாதீங்க. இந்த அவலுக்கு உண்டான உப்பையும் மஞ்சப்பொடியும் இப்பயே போட்டுட்டு ஒரு நல்லா கிளறி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவல் போட்டால் நல்லா அது வந்து மிக்ஸ் ஆகி ஈவனாக உப்பெல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்கும். அந்த கலரும் எல்லோ கலர் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒரு பக்கம் வெள்ளையாகவும் ஒரு பக்கம் மஞ்சளாகவும் இல்லாமல் எல்லா இடமும் ஈவனாக உங்களுக்கு அந்த அவலில் வந்து அந்த கலர் மஞ்சப்பொடி இருக்கும். வதங்கெடுத்து உப்பு போடலாம். இந்த உப்புமாக்கு, அவல் உப்புமாக்கு தேவையான உப்பு. மஞ்சப்பொடி மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா மிக்ஸ் ஆகிடுது பாருங்கள். அந்த வெங்காயத்தில் கூட அந்த எல்லோ கலர் எப்படி நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுது பாருங்கள். மஞ்சப்பொடி ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் முக்கியம். எந்த ஒரு சிம்பிளான சமையல்னா கூட அந்த எப்படி எது 1/1 எது ஃபஸ்ட்டு போடணும் செகண்ட் போடணுன்னு இருக்குது. இப்போ இந்த ஊற வச்ச அவல் எடுத்து போடுவோம். இது நான் 3 பேருக்கு உண்டானது செஞ்சுருக்கேன். கிட்டத்தட்ட 300 கிராமுக்கு மேலே எடுத்துட்டுருக்கேன். உங்களுடைய வீட்டு மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் அவல் ஊறப்படுறது வந்து குறைச்சிக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்பவே நல்ல டிஃபன். உங்களுக்கு அவல் ஒன்று இருந்தால் பொருள் நிலக்கடலை வச்சுக்கோங்க. எண்ணெய் இருக்கும், ஆஷிஷல் தாளிக்கிற சாமான் இருக்கும். 10 நிமிஷத்தில் ஆகிடும் உங்களுக்கு. ராத்திரி ஆகட்டும், காத்தால ஆகட்டும், உங்களுக்கு இந்த டிஃபன் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். நல்லா பாருங்கள் எவ்வளோ ஈவனாக 1 நிமிஷத்தில் என்ன அழகாக மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கோ.
அடுப்பை நிறுத்திட்டு தான் நம்ம எலுமிச்சம்பழம் புழியணும். ஒரு ஒரு நிமிஷம் அதை வச்சுருக்கேன் நான், இப்போ அடுப்பில் அந்த சூட்லேயே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் என்ன பண்ணுங்க, ஸ்லோவில் வச்சு மூடி வைங்க. ரொம்ப அப்படியே உதிர உதிராக இருந்தால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அதை நீங்கள் அந்த அவல் வந்து நீங்கள் போட்டு பிரட்டுறப்ப பார்த்துக்கோங்க. ரொம்ப வித விதையாக இருக்குது, ஒரு சாஃப்டாக இல்லை அப்படின்னா ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியாக, இல்லைன்னா ஒரு 3-4 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். தண்ணி தெளித்து ஸ்லோவில் வச்சு இப்படி மூடிட்டிங்கன்னா பாருங்க, நல்லா வெந்துடுத்து. இந்த பாருங்க நல்லா வெந்துடுத்து. இப்போ என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை நிறுத்திட்டேன். இப்போ இதுக்கு உண்டான நான் எலுமிச்சம்பழத்தை தான் புழிய போகிறேன். கொட்டையை எடுத்துட்டு புழிங்க. ஒரு 1/2 மூடி பழம் இதுக்கு போகும் தாராளம். இல்லைன்னா உங்களுக்கு கசப்பு வந்துடும். அடுப்பில் வச்சுருந்தே நீங்கள் புழியாதீங்க. எலுமிச்சம்பழம் சாதமும் அப்படி தான் உங்களுக்கு. இது கார்னிஷ்க்கு கொத்தமல்லி, அவ்வளோதான் ரெடி. 5 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த நல்ல ஒரு டிஃபன். அவள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. யூஸ் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. குழந்தைங்களுக்கு சாயங்காலமோ காத்தாலையோ எப்போனாலும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஜீரணம் ஆகிடும், உங்களுக்கு ஆயிலும் ரொம்பவும் தேவையில்லை. பீவர்ஸ் பாருங்க, அவல் உப்புமா எலுமிச்சம் பொழிஞ்சு நிலக்கடலை போட்டு செஞ்சுருக்கேன். ரொம்ப சிம்பிள், மைல்டாக இருக்கும். ஒரு மசாலாலாம் ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், அதுவும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வீவர்ஸ்.